ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ரெயின்போஸ் சேனல் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்னு சே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஐ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற நீங்கள் உடனே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் என்னோடய மற்ற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு மேலே ஐ கார்ட் செக் பண்ணிக்கோங்க தொண்டை கரகரப்பு தொண்டை இப்போ நான் போகிறேன் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் சளி தொல்லை காரணமாக பலருக்கும் தொண்டை கட்டி கரகரப்பாகவும் வழியாகவும் இருக்குங்க புதிய இடங்களில் அருந்தும் தண்ணீர் அப்புறம் உணவு உட்கொள்ள இயலாத சூழல் ஆகியவற்றால் தொண்டையில் கரகரப்பு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறைய வழியே ஏற்பட்டு எச்ச கூட விழுங்க முடியாமல் நம்ம எல்லாருமே ரொம்ப சிரமப்படுவாங்க குறிப்பிட்ட பருவநிலையில் ஒரு சிலருக்கு வறட்டு இருமல் ஏற்பட்டு பயங்கர அவஸ்தப்படுவாங்க வாரட்டு இருமல்னால் அவஸ்தப்படாதவங்க யார் அப்படின்னு தாங்க கேள்வி கேட்கணும் அது அவ்வளோ அசௌகரியமாக இருக்குங்க அதை நான் சொல்லவே வேண்டியதில்லை மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அன்றாடம் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் உணவுப் பொருட்களை கொண்டே சுலபமாக நம்ம தீர்வு காண முடியுங்க அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாங்க சிறிதளிவு சிறிதளவு இஞ்சியம் என்று உமிழ்நீரை மெதுவாக விழுங்கலாங்க ஓரளவு சரியாகுங்க தேங்காய் பால் மணத்தக்காளி சாறு ஆகியவற்றை சம அளவு கலந்து தினமும் இருமுறை குடிச்சிட்டு வந்தால் கொஞ்சம் ஓரளவு சரியாகுங்க மாஜிக்காய் மற்றும் வசம்பு துண்டு ஆகியவற்றை அரைச்சி தேங்காய்ப்பாலில் கலந்து சாப்பிட்டோம்னா ஓரளவு வழி கட்டுப்படுங்க இஞ்சியுடன் நாலு கிராம்பை சேர்த்து விழுதாக அரைத்து அதை லேசாக சூடாக்கி தொண்டை மீது படியுமாறு பூசிட்டு வந்தோம்னா தொண்டை வலி கரகரப்பு ஓரளவு சரியாகுங்க ரெண்டு எலுமிச்சம்பழங்களை சாறு பிழிந்து அதில் வெது வெதுப்பான தண்ணீரை மிக்ஸ் பண்ணி தொண்டையில் படுற மாதிரி தொண்டையில் நல்லா படும்படி நல்லா கொப்பளிச்சு கொப்பளிச்சுட்டு வந்தோம்னா அந்த வலி கண்டிப்பாக சரியாகுங்க அதிமதுரம் சுக்கு சித்திரத்தை ஆகியவற்றின் பொடிய பாலில் கலந்து பின்னர் சிறிதறிவு மஞ்சள் தூள் சேர்த்து காய்ச்சிக்கணுங்க அதில் பணம் சேர்த்து மிதமான சூட்டல் குடித்தோம்னா வலி கண்டிப்பாக சரியாகுங்க அப்புறம் செடியோட இலையை நெய்யில் வதக்கி வலி உள்ள இடத்தில் ஒத்தடம் கொடுத்தாலும் ரிலீஃபாக இருக்குங்க நமக்கு மாதுளம்பூவை எடுத்து சாறு பிழிந்து காய்ச்சி வடிகட்டி அதில் தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலம் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்க அப்புறம் முருங்கை வேர்பட்டை அல்லது எலும்பிச்சை பழச்சாற்ற வெந்நீரில் உப்பு போட்டு கலக்கி தொண்டையில் படும்படி நன்றாக கொப்பளித்தும் கொப்பளிச்சா கூட நல்ல குணம் கிடைக்குங்க அப்புறம் வசம்பு துண்டு ஒன்றை வாயில் அடக்கி கொண்டா கூட கட்டு சீக்கிரமாக சரியாயிடுங்க அப்புறம் கொதிக்க வைத்த நீரில் வேப்பம்பூவை போட்டு அதிலிருந்து வெளியேறும் ஆவியை வாய் வழியாக நம்ம உள்ளே எடுத்தோம்னா தொண்டையில் ஏற்படும் எல்லா இன்ஃபெக்ஷனுமே உடனே சரியாகிடுங்க என்னங்க இவ்வளோ டிப்ஸில் உங்களுக்கு ஒன்று ஒன்றாவது யூஸ் ஆகுங்கிற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை முடிக்கிறேங்க என்னங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்